பெட்பாஸ் வெங்கடேஷன் பணிவாளக்கங்கள் தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைக்கு பரபரப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யா வந்து வரவேற்பு செய்து விட்டார் அப்படின்றது தான் இன்றைக்கி பரபரப்பாக சமூக வலைதளத்தில் வந்துட்டுருக்கு. சூர்யாவைக்கு முன்னாடியே வந்து இரண்டு பேர் வந்து நீதிபதிகளோட கடுமையான கண்டன காரணமாக, ஒன்று வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து காரை வாங்கி கொண்டு நான் வரி கட்ட மாட்டேன்னு அடம்பிடிச்சி சென்னை ஹைகோர்ட்லேருந்து மிகப்பெரிய கொட்டை ஒரு மண்டையில் கொட்டினோன்னா இப்போ நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் கட்டினார். அப்புறம் நடிகர் தனுஷ் இன்றைக்கி போயஸ் கார்டனில் மிகப்பெரிய லெவலில் வந்து இடத்தை வாங்கி வீடு கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் சொற்ப வரி கட்டுறதுக்காக அவர் வழக்கை தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய கொட்டையை வாங்கி கொண்டு இப்பொழுது அவரும் கட்டியிருக்கிறார். நான் டைரக்டர் சங்கர் அதுமாரி பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில் இப்போ சூர்யா பேரும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து மோடி அரசாங்கத்தை பற்றி தாறுமாறாக பேசுகிறது, அவருடைய திட்டங்களை பற்றி எந்த ஒரு பேசிக் அறிவு இல்லாமல் மொட்டையாக வெளியில் வந்து அன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கணும்னு சொல்லி எதையோ வந்து உளறி கொட்டுறது, நீட்டு வேணாம் நீட்டு வேணான்னு சொல்லி சொல்லிட்டு அனிதாவை பற்றிலாம் பேசிட்டு இன்றைக்கி திமுக நீட்டு வந்து கொண்டு வர மாட்டோன்னு சொன்ன வாக்குறுதி வந்து நிறைவேற்றலை, அதுக்காக நாங்கள் போர்க்கொடி இருப்போம், அதுக்காக பொதுதளத்தில் பேசுவோம்னு சொல்லி பேசணும்னா சிவகுமார் குடும்பம் வாய் மூடி மௌனமாக இருக்கும். ஆனால் இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மத்திய அரசை பற்றி சொல்ல சொன்னால் வெளியில் வந்து நல்ல தாறுமாறாக பேசுவாங்க. என்வாயர்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் அது பற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து கார்த்தி வழியில் வந்து பேசினார். நான் கேட்டால் நானும் ஒரு விவசாயின்றார். திருப்பதி தேவஸ்தானம் எப்படி இயங்குகிறது, அதனுடைய பயன்பாடு என்னன்றது எதுவுமே தெரியாமல் சிவகுமார் அவர்கள் பேசி வாங்கி கட்டி கொண்டார். அதேமாதிரி வந்து தஞ்சை பெரிய கோயில் ஏற்றமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பொது மருத்துவமனை ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான சில சர்ச்சைக்கான விஷயங்கள் ஜோதிகா அவர்கள் பேசி வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இப்படி தொடர்ந்து சிவகுமார் குடும்பம் வந்து அப்படி ஆளுகின்ற அதிமுக அரசாங்கத்தையும் பாரதிய ஜனதா அரசாங்கத்தையும் காழ்ப்புணர்ச்சியோடு தொடர்ந்து பேசி கொண்டு வந்தது. இவர்களெல்லாம் உத்தம புத்திரர்கள் மாதிரி பொது வலைதளத்தில் பேசிட்டு இன்றைக்கு இவர் முதுகில் மேல் 1000 அழுக்கு இருக்கிறது. அந்த முதுகு மேல் என்ன அழுக்குன்னு, முறையாக நீங்கள் வருமான வரி செலுத்தியிருக்கிறீங்களா? ஒரு நடிகராக இருக்கிறீங்க, கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி குவிக்கிறீங்க. ஒரு சாமானிய மகன் வந்து வெயிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக அவன் வந்து படத்தை பார்த்து உங்களை வாழ்வியல் உயர்வதற்காக நீங்கள் மிகப்பெரிய பங்களா கட்டவும், மிகப்பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழவும், மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் பரம்பரை பரமையாக உருவாக்கத்திற்கும் அவன் ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு ரசிகர்கள் வந்து டிக்கெட் தேட்டரில் படம் வாங்கி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறான். அந்த பணத்தை கொண்டு இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் முறையான வரி செலுத்துக்கிறீங்களா? ஏன் செலுத்த மாட்டேங்கிறீங்க? அதற்கு எதுக்கு நீதிமன்றத்தை நாடுறீங்க? உங்கள் முதுகில் ஏன் இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் பொதுதளத்தில் வந்து நீட்டை பற்றியும் புதிய தேசிய கல்விகளுக்கு பற்றியும் என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பற்றியும் என்ஆர்சி என்பிஆர்எம் சிஏஎம்ஐன் பற்றியும் 360 ஆர்டிகல் பற்றியும் ஏன் நீங்கள் வந்து பேசுகிறீங்க? உங்களுடைய இதுவே உங்களுக்கு தகுதி தொகம் போட்டுக்கிறது. நீங்களே ஒழுங்காக இந்திய பிரஜையாக நீங்கள் முறையாக வரி செலுத்தலை. நீங்கள் எங்கள் பொதுதளத்தில் வந்து மற்றவர்கள் பற்றி குறை சொல்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? வருமான வரித்துறை சரியான கூட்டு வச்சுருக்காங்க. 2010 சூர்யா வீட்டுக்கு ரைடு போகுது, வருமான வரித்துறை ரைடு போகுது. நல்லா கேட்டுங்க, 2010 ரைடு போகுது. நல்ல வேலை 2010 காங்கிரஸ் ஆட்சி. இதே 2014 மேலே ரைடு போட்டுருந்தா மோடி அரசாங்கம் சூர்யாவுக்கு ரைடு பண்ணிடுச்சு, மோடி அரசாங்கம் தூடியா ரைடு போட்டுச்சு. இங்கே இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்களும் தொடர்ந்து அதை பிரச்சாரத்தில் முன் வச்சிருப்பாங்க. ஆனால் 2010 காங்கிரஸ் ஆட்சி திமுக இவருங்க வந்து சூர்யா வீட்டுக்கு வந்து ரைடு போயிருக்காங்க. அவங்க ரைடு போகிறப்ப 2007, 2008, 2009 இந்த 4 ஆண்டுகளில் சூர்யா வந்து வரிவேற்பு செய்திருக்கிறார். அவர் வந்து எவ்வளோ பண்ணுனா 3,12,00,000 வந்து வருமான வரித்துறை செலுத்தணும்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸ் வாங்கினோன்னா சூர்யா வந்து நான் செலுத்த மாட்டேன்னு சொல்லி அவர் கோர்ட்டு போகிறாரு. வருமானத்துறை தீர்ப்பாயத்துக்கு அவர் போகிறாரு. அதேமாதிரி வருமான வரித்துறையும் தீர்ப்பாயத்துக்கு போகிறாங்க. ரெண்டு பேர்லையும் கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கிறப்ப கண்டிப்பாக வருமான வரி தீர்ப்பாயம் தெளிவாக சொல்லிவிட்டது, சூர்யா அவர்கள் 3,12,00,000 வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு. ஆனால் அவர் வரியை செலுத்தாமல் முறையான ஆவணங்கள் கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்டு இப்போ வந்து கேஸில் என்ன வந்து நிற்குதுன்னா, 1% வட்டி போடுவாங்க. நீங்கள் அந்த வரியை நீங்கள் வந்து 45 கணக்காக கொடுக்கணும், 45 வரியை செலுத்தணும், 45 ஒத்துழைப்பை கொடுத்து அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணலன்னா நீங்கள் எவ்வளோ நாள் கணக்கு கொடுக்காமல் இழுக்கிறீங்களோ இழுக்கிறதுக்கு 1% வட்டி போடுவாங்க. அது வருமான வரித்துறை சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க சட்டம். இந்த சட்டத்தை வந்து சூர்யா அவர்கள் உடைக்கணும். நான் வந்து முறையாக வரி செலுத்தியிருக்கேன், அதுக்கு வட்டிக்கு வட்டி போடுறாங்க, அதை நான் அந்த 1% வட்டியை செலுத்த மாட்டேன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுறாரு. உடனடியே நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் மாண்பு நீதிபதி சுப்பிரமணியம் மண்டையிலே கொட்டி நீங்கள் கண்டிப்பாக வரி செலுத்தணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது வந்து சூர்யாவுக்கு வந்து இது தேவையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கோடி கோடிக்காக சம்பாதிக்கிறீங்க, கோடி கோடியாக பங்களா வாங்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஜோதிகா அவர்கள் சம்பாதிக்கிறாங்க, கார்த்திக் சம்பாதிக்கிறாங்க, சூர்யா அவர்கள் சம்பாதிக்கிறாரு, 2D சொல்லி பெரிய நிறுவனத்தை நம்ம வச்சு சினிமாவில் வந்து கொள்ளையடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு முறையாக செலுத்த வேண்டிய வரியை ஏன் செலுத்த மறுத்துறீர்கள்? அபராதம் யார் அரசாங்கம் போடுது? நீங்கள் வந்து வரி ஏற்பு செஞ்சுக்கிறதுனால தான் 3,12,00,000 அரசாங்கங்களுக்கு போடுது. ஏன் நீங்கள் வரி ஏற்பு செய்கிறீங்க? முறையாக வருமானத்தை காட்ட வேண்டிய முறையான வரி கட்ட வேண்டியதுனா சரி, வரி ஏற்பு செஞ்சுட்டீங்க, 45 கணக்கை ஒப்படைக்க வேண்டியதுனா 45 எல்லா கணக்கையும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி 1% வட்டி போட வேண்டியது. நீங்கள் எடுத்துக்கிட்டே போய் கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்களா?
நீங்கள் செலுத்துகிற வரியை மட்டும் தான் இந்தியாவில் சாலைகள் போடுகின்றன, மருத்துவமனைகள் கட்டமைக்க பண்ணுறா, எதிர இராணுவத்துக்கு செலவு பண்ண, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வரியை வைத்தாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் படத்தை எடுப்பாராம், இவர் மட்டும் ஓட்டிட்டுல போட்டுருவாராம், படத்தை வந்து 10 கோடி ரூபாய்க்கு எடுப்பாராம், 5 கோடி விற்று 5 கோடியில் ஒரே நில பேக்கெட்டில் போட்டுப்பாராம், உடனே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல லாபம் பார்த்துப்பாராம், ஒரு ரூபா டிக்கெட் எடுத்து வானத்தில் பறக்க மாதிரி படம் எடுப்பாராம், சூரர் போட்டுரு, ஆனால் வருமான வரித்துக்கு கட்ட மாட்டாராம். அவர் இருக்கார் பாருங்க 5 ரூபா டாக்டர் விஜய், 5 ரூபாய்க்கு ஒரு டாக்டர் மாதிரி ஒரு படத்தை ஒரு படத்தில் கட்டமைப்பு காமிச்சிட்டு ஜிஎஸ்டி பற்றி பேசுறது, இதை தூக்கி டிவியை தூக்கி இலவசங்களை தூக்கி கட்டையில் போடுறது, ஆனால் வெளிநாட்டிலேருந்து காரை அவர் வச்சு வரி கட்டினா அவர் வரி கட்ட மாட்டார். என்ன எங்களெல்லாம் நீங்களாம் நிஜத்தில் ஹீரோவா? நீங்களாம் நான் சொல்கிறேன், நீங்களாம் வந்து சினிமாவில் ஒரு நிஜத்தில் ஜீரோ. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஹீரோக்கள்லாம் நிஜத்தில் ஜீரோ. நான் அடித்து சொல்கிறேன், அதை யார் யார் வந்து இந்திய அரசாங்கத்தை மறைத்து இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி வரி கட்ட தவறுகளோ அவர்கள்லாம் இந்திய அரசாங்கத்திலிருந்து ஏமாற்றப்படுவர்கள் எல்லாம் நிஜத்தில் ஜீரோ. அவர்கள்லாம் ஹீரோக்கள் இல்லை, மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பணத்தை கொள்ளையடிச்சு எப்படி எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க அவங்க பாருங்க. போயஸ் கார்டில் அவர் கட்டுற பங்களா பாருங்க, தனுஷ் அவரால் கட்ட முடியாது கோடிக்கணக்கான வரி. சூர்யா அவர்கள் கட்டியிருக்க பங்களா போய் பாருங்கள், அவரால் கட்ட முடியாது அவள் வரி. பனையூர் பக்கத்தில் விஜய் அவர்கள் கட்டிருக்க பங்களா போய் பாருங்கள், அவரால் வரி கட்ட முடியாதா? இல்லை இல்லாதவங்களா? பணத்தெல்லாம் வாங்கினீங்களா? நான் தின்றீங்களா? அந்த பணத்தை வச்சு என்னையா பண்ணுறீங்க? 120 கோடி சம்பளம் இங்கே நீங்கள் விஜய்க்கு, இன்றைக்கி தெலுங்கு படத்தில் நீங்கள் காலைல பேப்பரில் போட்டுருக்காங்க 120 கோடி சம்பளம். அந்த பணத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் எப்படிங்க பொதுநலம் வரும்? இப்படி இவ்வளோ பணத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கோடி கோடி எத்தனை தலைமுறைக்கு சேர்க்க போகிறீங்க? இந்திய அரசாங்கத்துக்கு தரக்கூடிய அந்த குறைந்தபட்ச வரி கட்ட தவறுகள் நீங்களாம் எங்கள் பொதுதளத்தில் வந்து பெரிய விளக்கணம் பேசுகிறீங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, நீட்டு வந்துருச்சு, புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்துருச்சு, அனிதா இறப்புக்கு உங்கள் கதில் சொல்லணும், கல்விக் கொள்கையால் அகரம் ஃபவுண்டேஷன் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு பொதுதளத்தில் வந்து மத்திய அரசு கொடுக்குற எல்லா திட்டங்களையும் பேசுவதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எதனால் யோகிதை இருக்குதா? உங்களுக்கு முதுகு சரியாக இருக்கிறதா? உங்கள் முதுகில் இவ்வளோ அடுக்கை வைத்துக்கொண்டு மத்திய அரசை பற்றி மாநில அரசை பேசுறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க? நீங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க? ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் தமா துண்டு தான் வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேலை வாக்காயிடுமா? நீங்களாம் பெரிய அறிவார்ந்த புத்திசாலி, நாங்களாம் ஒத்துக்க முடியுமா? என்வரன்மெண்ட் உண்டு அக்சஸ்மெண்ட் பண்ணிட்டு இது கார்த்தி அவர்களுக்கு என்ன தெரியும்? நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி இது சூர்யா அவர்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு புக் இருக்குதுங்க, 1000 பக்கம் கொண்ட புக்கை அப்படியே கரைச்சி பிடிச்சிட்டார் அவர். அதில் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிட்டு வர அவர் சும்மா வந்து வெளியில் வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை மத்திய அரசு கொடுக்குற எல்லா திட்டங்களும் பண்ணுறீங்க. அப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ வந்து இதனால் வரையும் நீங்கள் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் காங்கிரஸ்காரன் சிவகுமார் அவர்கள் நிறுவத்தி விட்டார். இப்போ வந்து சமீபத்தில் சுதந்திர தின விழாவில் காங்கிரஸால் நடத்தப்பட்ட சத்தியமூர்த்தி போந்திர விழாவில் குல்லா போட்டுட்டு போய் சிவகுமார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருங்க. அப்போ காங்கிரஸில் இணைஞ்சிட்டாரா? பரவாயில்ல, காங்கிரஸ்காரனாக எடுத்துகிட்டு போங்க. அது பொதுக்கருத்தில் வந்து சொல்லுங்கள், நாங்கள் காங்கிரஸுங்க ஏற்று பிஜேபி பேசுகிறோம். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இவருக்கு எதோ எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது. மத்திய அரசு கொண்டு வந்துருச்சு, உடனே அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும், உடனே பொதுத்தளத்தில் வரணும், அது எதிர்ப்பு காட்டணும். என்ன இது? எதனா ஒரு பேசிக்கான விஷயங்கள் எதனா சூர்யா அவர்கள் தெரிந்தால் தயவுசெய்து புள்ளி அவர்களோட பேச கற்றுக்கொள்ளுங்க. முதலில் இந்திய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய முறையான வரியை கட்டுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வந்து இந்தியாவுடைய உண்மையான குடிமகன். அதை விட்டுவிட்டு அந்த வரியை கட்டுறதுக்கு நீங்கள் கேஸ் போட்டு நீதிமன்றம் அவமதிப்பாங்களே. இனிமேல் பொது வலைதளத்தில் சூர்யா வந்து எங்கன்னா பேசினாங்கன்னா எங்கள் மாதிரி ஆட்கள் சும்மா இருக்க மாட்டோம், மிகப்பெரிய எதிர்ப்பலையை பதிவு செய்வோம். சிவகுமார் குடும்பம் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தயவுசெய்து போய் தொலைங்க. உங்ககிட்ட யாரும் நாங்கள் வரல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. பொது வலைதளத்தில் பேசுவதற்கு முதல் தகுதி நீங்கள். உங்கள் முதுகை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் முதுகில் 1000 அழுக்கை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் முதுகை பற்றி பேசுவது உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இனிமேல் எங்களை மாதிரி ஆளுகை சூர்யா போன்ற ஆட்கள், கார்த்திக் போன்ற ஆட்கள், ஜோதிகா போன்ற ஆட்கள், சிவகுமார் போன்ற ஆட்கள் பொது வலைதளத்தில் எங்களுடைய பிரதமரை பற்றியும் மோடிஜி அவர்களை பற்றியும் மத்திய அரசு திட்டங்களை பற்றி பொது வலைதளத்தில் பேசினால் நாங்கள் அதை மிக கடுமையாக எதிர்ப்போம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நன்றி, வணக்கம்.